ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்ட் டச் யூடியூப் சேனல். 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு இருக்குது. அந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்து ஒரு 4-5 வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கான 5 சப்ஜெக்ட்டுக்குமே. இது வந்து தமிழுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முதல் 15 ஒன்வேர்டு. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் தேவை அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கட்டும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 ஒன்வேர்டு முடிஞ்சதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா 4 டூ மார்க் கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. செயல் உரைநடையிலிருந்து அதில் 16 நம்பர் கொஸ்டின் எப்பயுமே விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21 நம்பர் கொஸ்டின் எப்பயுமே திருக்குறள். இந்த 21 நம்பர் கொஸ்டின் வந்து கட்டாய வினா. அதுமாதிரி 16 நம்பர் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 டூ மார்க் கேட்குறாங்க. இது எல்லாமே இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியிலிருந்து கேட்கக்கூடியது. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னம்னா 2-3 மார்க் செயலிலிருந்தும் 2-3 மார்க் உரைநடையிலேருந்தும் கேட்குறாங்க. இது அப்படியே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த 2-3 மார்க்கில் 1 வந்து கட்டாய வினா, கொஸ்டின் நம்பர் 34 வந்து கட்டாய வினா, அது வந்து மனப்பாட பாடல் கேட்பாங்க. அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து அணி இலக்கணம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 4வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து செயலில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், அடுத்ததாக வந்து 2வது கடிதம் கேட்குறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிநுரை எழுதுதல், ஒரு படம் கொடுத்துருவாங்க, அதை பற்றி நீங்கள் கவிதை எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கொஸ்டின் நம்பர் 42, கொஸ்டின் நம்பர் 43 45 வரைக்கும் இருக்கக்கூடியது கட்டுரை. அந்த கட்டுரை வந்து உங்களுக்கு உரைநடை பகுதியிலிருந்து 1, துணைப்பாட பகுதியிலிருந்து 1, பொதுக்கட்டுரை 1 கேட்குறாங்க. ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சனையும் பின்னால் பொதுக்கட்டுரை இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கேட்குறாங்க. அது வந்து 3-8 மார்க் கொஸ்டின். இதில் வந்து அல்லது எதர் சாய்ஸ் தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சு ரெடி பண்ண ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.